டீச்சர் நாம வந்து 4th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல வந்து அமைப்புகள் லெசன் நம்ம பார்த்தோம். இந்த அமைப்புகள் லெசன்ல வந்து நம்ம இப்போ வந்து இன்னைக்கு வந்து பயிற்சி கணக்கு நம்ம பார்க்கலாம். சரியா, பயிற்சி கணக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து நம்ம வகுத்தல் பலன், வகுத்தல் பலன்னா என்ன, அதாவது வகுத்தல் பலன் ஈக்குவல் டு வகையின் இந்த ஈவு பிளஸ் மீதி. ஸோ அந்த கான்செப்ட்ல வந்து நம்ம பயிற்சி கணக்கு எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஓகேமா? இப்போ நம்ம பயிற்சி கணக்கு பார்க்கலாம். பயிற்சி 3.2 வந்து 9 மடங்குகளால் வட்டமிடுக. அதாவது ஒரு சம் இருக்குது, அந்த சம்ஸ் வந்து 9 மடங்காக இருந்துச்சுனோம்னா அதை வந்து டிக் சர்க்கிள் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாரு 9443 இந்த ஒரு சம்ஸ் இருக்குது. ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா 9 இருக்குது. ஸோ 9 மடங்கு 9 கட் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் என்ன இருக்குது, 4 3 இருக்குது. 4 ஆட் பண்ணால் 8 3 ஆட் பண்ணால் 11. ஸோ இந்த 3 அந்த 11 இருக்குது ஆன்சர். ஸோ அது 9 மடங்குமா ஆகாது, 11 வந்து 9 மடங்காகாது. ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்படியே நம்ம பார்த்து எல்லா சம்ஸையும் வந்து நோட்டில் வந்து காப்பி பண்ணிக்கலாம். அடுத்து கூட்டல் உண்மை சரியெனில் வட்டமிடுக. அதாவது ரெண்டு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த நம்பர்ஸ்க்குண்டான ஆன்சரும் பக்கத்தில் இருக்குது. ஸோ ரெண்டு நம்பரை நம்ம ஆட் பண்ணுறோம், அந்த ஆன்சர் கரெக்டுனா அதை வந்து சர்க்கிள் பண்ணுறோம், தப்புனோம்னா கட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? நோட்லேயும் இதை காப்பி பண்ணிக்கலாமா? நெக்ஸ்ட்டு வந்து கழித்தல் உண்மை சரியெனில் வட்டமிடுக. ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்கோ, கழித்தலுக்குண்டான ஆன்சர் கொடுத்துருக்காங்க, அந்த ஆன்சர் சரினா வட்டமிடணும். ஸோ ராங் ஆன்சர் வந்து ராங்காக இருந்துச்சுனோம்னா கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நோட்டில் காப்பி பண்ணிடுங்க ஞாபகமாக. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், பெருக்கப்படும் எண் இன்ட்டு பெருக்கும் எண் ஈக்குவல் டு பெருக்கல் பலன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், 327 × 42 இந்த ரெண்டையும் வந்து நம்ம என்ன செய்யப்படுறோன்னா மல்டிபிள் பண்ண போகிறோம். மல்டிபிள் பண்ணும்போது என்ன ஆன்சர் கிடைக்கணும்னா 30734 13734 வருது. ஸோ இப்போ 327 வந்து இதில் வந்து 9 வர்றதே 9 பேஸில் உள்ளதே இல்லை எல்லாத்தையுமே வந்து நம்ம கட் பண்ணுறோம். ஸோ 7 கட் பண்ணிக்கலாம், 2 கட் பண்ணிக்கலாம். ஸோ பேலன்ஸ் 3 இருக்குது. நெக்ஸ்ட்டு 4 2 ஆட் பண்ணும்போது 6 வருது. அப்போ 3 × 6 3 × 6 மல்டிபிள் பண்ணும்போது 18 வருது. இந்த ஆன்சர் எல்லாத்தையும் செக் பண்ணுவோம். 1 + 3 = 4 4 + 7 11 11 + 3 = 14 14 + 4 = 18 ஸோ இங்கே உள்ள 18 இங்கே உள்ள 18 வந்து நமக்கு வந்து சேம் ஆன்சர் வந்துருச்சு. ஸோ 1 + 8 = 9 இங்கேயும் 1 + 8 = 9 ஸோ ரெண்டுக்கும் ஆன்சர் வந்து 9 கிடச்சிருக்கு. அப்போ நம்ம செஞ்சுருக்க சம்ஸ் வந்து கரெக்டு. சரிங்களா? ஸோ இதே மாதிரி நம்ம பயிற்சி கணக்கு எல்லாத்தையுமே வந்து நம்ம செஞ்சிடலாமா? ஓகேங்களா?